முத பையன் பிறந்திருக்கிறேன் தங்கச்சி, உனக்கு சந்தோஷம் தானே? வாங்க மச்சான், மூணாவது குழந்தையும் பெண் குழந்தை தான் பிறக்கணும்னு ஆசைப்பட்டிய, ஆனா சிங்க குட்டி மாதிரி உங்க பேச்ச கேட்காம ஆம்பளை பிள்ளைய பிறந்துருச்சு. முகச்சாட உங்களை மாதிரியே கொஞ்சம் மாப்பிள்ள பாத்துக்கிட்டே இருக்காம அப்புறம் ஏதாவது மண்ணில போறேன். பிறந்த உடனே சில்லிப்பு போடுகிற மாதிரி உதைக்கிறான்டா அவன், வளர வளர முதுகெலும்பு நொறுக்கி விடுவானே. அப்ப மூக்கைய உடைக்கிற, இனி உன்னை சூப்பர் ஸ்டாரா வளர்க்க போறது, பவர் ஸ்டாரா தான் வளர்க்க போற. என் வாழ்க்கையில இதுவரைக்கும் இவ்வளவு கேவலமான ஒரு பிளாஷ்பேக் கேட்டதே இல்ல. டீம் தாத்தா ஜெமீன் சேதுபதி மகனே, தீரா பாண்டி பண்ண என்ன வாயா வேண்ண மாப்ள, என்ன வாயா வாயா மரியாதை கொடுத்துட்டு இருக்க சத்தம் சொத்து வாங்க வந்தியா, பைய கொண்டு வந்தியா? அவசரத்துல பைய கொண்டு வரல, நீ ஒரு நல்ல பையா குடு, நாளைக்கு திருப்பி எடுத்து வந்து குடுறேன். எப்படி பாத்தியா? நோலாய் அவர் நம்மள கலாய்க்கிறாரமா? எனக்கு வருது நீ குடிச்சிட்டு வந்து அசிங்கமா பேசிட்டு இருக்க, எதுவா இருந்தாலும் காலையில வந்து சொல்ற. காலைல வந்தா குட் மார்னிங் தான் சொல்லணும். எனக்கு இப்பவே வேணும். என்றா வேணும் உனக்கு சொத்து? என் தாத்தா சேதுபதி சேர்த்து வச்ச சொத்துல எனக்கு பங்கு இருக்கு. எனக்கு இப்பவே எழுதி கொடு. எழுதி கொடுக்க முடியாதுரா. பரவாயில்ல, நாங்களே எழுதிக்கிறோம். நீ சொல்லு மாமா. சொல்லியா நாங்க எழுதிக்கிறோம். சிகரெட் அட்டையில உயில் என்னையா பேந்த பேந்த பண்ணிக்கிற? நீயும் எழுதி தர மாட்டேங்கிற, எங்களையும் எழுதி விட மாட்டேங்கிற. அப்புறம் எப்படி தாயா ஏ மாப்பிளைக்கு சொத்து வரும்? என்ன பண்றப்ப ஓடி போயிடுறா? முடியாது, துப்பாக்கி எடுத்து சுட போறா. தங்கச்சி ஓம் புருஷன் சுடுறதெல்லாம் நாங்க முடியாது. ஒண்ணு பண்ணு, துப்பாக்கிய வாங்கி கூட நாங்களே சுட்டுக்கிறோம். என்ன எனக்கு எனக்கு ஒரு சமாதானம் சமா. என்னங்க அது? சும்மா இரு. ஒண்ணுமே புரியல, சொத்து கிடைச்சா சரி. ஜெயிச்சிட்டோம்.